ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கத்திரிக்காய் கொண்டக்கல்ல ரெண்டையும் வச்சு கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து கத்திரிக்காவை சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் ஒரு பூண்டு ஃபுல்லாக உறிச்சு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் தேங்காய் தேங்காய் பூண்டு சோம்பு மூணையும் வந்து தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் கொண்டக்கடலை வந்து ஊற வச்சு நம்ம வேக வச்சு ரெடியாக எடுத்து வச்சுருங்க இப்போதைக்கு வந்து சட்டியில் மூணு கரண்டி நான் எண்ணெய் ஊற்றிட்டேன் எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் அது தாளிக்கிறதுக்காக பட்டை கிராம்பு ரெண்டையும் போட்டு அதை பொறிஞ்சதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணிக்குங்க சின்ன வெங்காய் வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பில்லை தக்காளி ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க ஸோ தக்காளி வெங்காயம் ரெண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரிஞ்சு வச்சுருக்க கத்திரிக்காவே ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இப்போதைக்கு தக்காளியோடு நல்லா வதக்கி விடுங்க கத்திரிக்காவையும் ஸோ கத்திரிக்காய் கொஞ்சம் அதிகமாக தெரியுது நான் வேறு சட்டி மாற்றிக்கிறேன் ஸோ போட்டு நல்லா வதக்கி விட்றலாம் ஸோ வதக்கி விட்றப்பயே நம்ம வந்து தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் நான் ரெண்டு கரண்டி மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டேன் அதேமாரி ரெண்டு கரண்டி மிளகாய் தூள் போட்டுக்கிறேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் போட்டுக்குங்க அது கூட நீங்கள் கொத்தமல்லி தூள் போடுறீங்கன்னா போட்டுக்குங்க நான் வந்து கரம் மசாலா தூள் வந்து போட்டுக்கிட்டேன் கூட தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுருங்க ஸோ நல்லா கிளறி விட்டாச்சு இப்போ வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா கொண்டைக்கடலை அந்த கொண்டக்கடலையை ஆட் பண்ணிக்கலாம் கொண்டக்கல்லையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம தேங்காய் சோம்பு பூண்டு மூணு அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் ஊற்றிடுங்க ஸோ அதை ஊற்றுனதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தண்ணியை ஆட் பண்ணி நல்லா ஊற்றிடுங்க அப்போ தான் வந்து நம்மளோட கொண்டக்கடலையும் இன்னும் லைட்டாக மாவு போல் வேகும் அதேமாரி கத்திரிக்காயும் நல்லா வேகும் பச்சை வாசம் இல்லாமல் ஸோ நல்லா தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க ஸோ தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் அதை மூடி வச்சுருங்க கத்திரிக்காய் கொண்டக்கடல எல்லாமே வந்து நல்லா வரட்டும் அதேமாதிரி மசாலா வாசம் எல்லாமே வரும் ஸோ இதை மூடி வச்சுருங்க வேகட்டும் இப்போ பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் எல்லாமே வெந்துருச்சு தண்ணியும் இல்லை இப்போதைக்கு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிட்டு மேலே கொத்தமல்லி தூளை தூவி விட்றலாம் இப்போ பார்த்திங்கன்னா சுவையான கத்திரிக்காய் கொண்டக்கடல வச்சு கூட்டு ரெடி ஆகிடுச்சு இது மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு என்னோடய வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ பாய்